السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم صدق الله العلي العظيم கண்ணியத்திற்கும் மகத்துவம் மகத்துவத்திற்கும் உரித்தான ஆகச்சிறந்த மாதம் துல்ஹிஜ்ஜாவினுடைய மாதம் மிக நெருக்கத்திலே வந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதத்திலே செய்யப்படக்கூடிய அமல்களிலேயே ஆகச்சிறந்த அமல் அய்யாமுன் நகரில் அறுக்கப்படக்கூடிய நாட்களில் நாம் அறுத்து பலியிடக்கூடிய உலஹியா என்னும் குர்பானியுடைய அமல். அல்லாஹுத்தாலா குர்ஆனிலே இதை பற்றி சொல்லுவான், லையனால் அல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா, அல்லாவிடத்திலே அந்த பிராணிகளுடைய இரத்தமோ இறைச்சியோ அல்லாவை சென்று அடைவது கிடையாது, எனினும் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறையச்சம்தான் அல்லாவை சென்றடைகிறது. இறையச்சம் மிக முக்கியமானது. இறையச்சமின்றி எவ்வளவு இஹ்லாஸ் இல்லாமல் எவ்வளவு அமல் செய்தாலும் அதற்கான பயன் கிடையாது. இந்த வசனத்தின் அடிப்படையிலே யாரும் இப்படி சொல்லிவிடக்கூடாது, அல்லாவுக்கு இறைச்சியோ இரத்தமோ தேவையில்லை, எனவே குர்பானியும் கொடுக்க தேவையில்லை. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலிலே, லாக்டவுனுடைய காலத்திலே, கஷ்டமான ஒரு சூழலிலே குர்பானியுடைய உலஹியாவினுடைய அமலை விட்டுவிடலாம் என்று யாரும் சொல்லிவிட முடியாது. உலஹியாவுடைய அமல் கண்டிப்பாக செய்யப்பட வேண்டும். உலஹியாவினுடைய அமல் இருக்கிறதே, அது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக செய்யப்பட்டு வந்த ஒரு அமல். அதை எக்காரணம் கொண்டும் இந்த சமூகத்தை விட்டும் அது இந்த தீனை விட்டும் அப்புறப்படுத்தப்பட மாட்டாது. உலஹியாவினுடைய அமல் கண்டிப்பாக செய்யப்பட வேண்டும். இறையச்சம்தான் எங்களுக்கு இருக்கிறதே, எங்களுடைய இறையச்சத்தோடு நாங்கள் அந்த பணத்தை வேறு வழியிலே ஏழைகளுக்கு தர்மம் செய்து விடுகிறோம், அதனால் இந்த ஆண்டு குர்பானி தேவையில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹுடைய உத்தரவு பெற்றெடுத்த மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிட வேண்டும் என்கிற உத்தரவு. அதற்கு மகனாரும் கட்டுப்பட்டார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கட்டுப்பட்டார்கள், தங்களுடைய மகனை அறுத்து பலியிடுவதற்கு தயாராகிவிட்டார்கள். அந்த சமயத்திலே அல்லாஹுடைய சத்தம் வருகிறது, இப்ராஹிம் அவர்களே, கது சத்தக்தர் ருயா, நீங்கள் கனவை நனவாக்கிவிட்டீர்கள், கனவில் உங்களுக்கு வழங்கப்பட்ட உத்தரவை நினைவில் நடத்தி காட்டிவிட்டீர்கள், அல்லாஹுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு விட்டீர்கள், அல்லாஹுக்கு அடிமையாகிவிட்டீர்கள், முழுமையாக அடிபணிந்து விட்டீர்கள். அவர்கள் இறையச்சத்தினுடைய உச்சத்தில் சென்று விட்டார்கள். நீங்கள் இறையச்சத்தினுடைய உச்சத்திற்கு சென்று விட்டீர்கள், இதுவே போதுமானது, போதும் என்று நிறுத்தவில்லை. அல்லாஹ் ஃபதைனாஹு பிதபஹின் அதீம், அல்லாஹ் சொல்லுவான், அறுக்கப்படக்கூடிய ஒரு மகத்துவம் வாய்ந்த பிராணியை அவர்களுக்கு நாம் வழங்கிறோம் என்று. ஒரு ஆட்டை கொடுத்தான் அல்லாஹ், இந்த ஆட்டை அறுத்து பலியிடுங்கள். இறையச்சம் இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறையச்சம் இல்லாமல் போய்விட்டதா? அவர்கள் இறையச்சத்தினுடைய உச்சத்தில் இருந்தார்கள். அல்லாஹும் அதை ஏற்றுக்கொண்டான், இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டான். எவ்வளவு பெரிய சோதனையிலும் நீங்கள் வென்று விட்டீர்கள் என்பதை அல்லாஹ்வே சொன்னான். அப்படியெல்லாம் சொல்லியும் கூட அந்த அமலை நிறுத்தவில்லை. நீங்கள் கொடுங்கள், ஒரு ஆட்டை கொடுத்து ஆட்டை அறுத்து பலியிடுங்கள் என்று சொன்னான். அப்படியானால் உலஹியா என்பது இறையச்சம் இருக்கிறது அதோடு போதுமானது, மற்றவை தேவையில்லை, இதை விட்டுவிடலாம் என்று கண்டிப்பாக கிடையாது. தக்வா மட்டும்தான், இறையச்சம் மட்டும்தான் போதும் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த ஆட்டை கொடுத்திருக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கார். இரண்டாவதாக சிலர் சொல்வார்கள், இது ஒரு வீண் விரயமாச்சே, இது ஒரு வீண் விரயமாச்சு, எல்லோருக்கும் இறைச்சி யார் சாப்பிடுவார்கள்? சமீபத்தில் கூட 2 வருடங்களுக்கு முன்பாக கேரளத்திலே மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அந்த சமயத்தில் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், அப்பொழுதும் கூட பேசப்பட்டது வெள்ளப்பெருக்கிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கலாம், இந்த ஆண்டினுடைய குர்பானியை விட்டுவிடலாம் என்று. கண்டிப்பாக எந்த ஆண்டும் குர்பானியை விட்டுவிட முடியாது. அதே போன்று இப்படிப்பட்ட இக்கட்டான லாக்டவுனுடைய காலத்திலே, பலரும் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய காலத்திலும் கூட யார் வசதி பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் உலஹையாக கொடுக்க வேண்டும். யாரும் நினைத்து கொள்ளக்கூடாது இது இஸ்ராஃப், வீண் விரயம் என்று. ஏனென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். ஹஜ்ஜத்துல் விதாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமே 100 ஒட்டகங்களை அறுத்தார்கள், 100 ஒட்டகங்களை குர்பானி கொடுத்தார்கள். அதில் 63 ஒட்டகங்களை தங்களுடைய கரங்களாலேயே அறுத்தார்கள். ஃபனஹர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 பியதிஹி, தங்களுடைய கரங்களால் அறுத்தார்கள். யாரும் பின்னால் இப்படி சொல்லி விடக்கூடாது,
இது வீண் விரயமாச்சே, இது தேவையில்லையே. யாரும் இப்படி சொல்லிவிடக்கூடாது. தங்களுடைய கரத்தினாலேயே 100 ஒட்டகங்கள் கொடுத்து தங்களுடைய கரத்தினால் 63 ஒட்டகங்களை அறுத்தார்கள். மீதியை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே கொடுத்து அறுக்க சொன்னார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அருமையான செயலின் மூலமாக நமக்கு காட்டித்தந்த ஒரு வழிமுறை. எனவே இதை வீண் விரயம் என்று சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. குர்பானியின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்த பரக்கத்து இருக்கிறது. அல்லாஹ் அந்த உம்மத்திற்கு மிகப்பெரிய பரக்கத்தை கொடுக்க போதுமானவன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்க துணிந்தார்கள். அந்த சமயத்திலே ஒரு ஆட்டை கொடுத்து அறுக்க சொன்னான். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவான், அபஷர்னாஹு பிஇஸ்ஹாக நபிய்ய, நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சோபனம் சொன்னோம் இஸ்ஹாக் என்கிற மகனை கொண்டு. அவர் நபியாக வருவார் என்று, சாலிஹீன்கள் நல்லோர்களிலிருந்து வருவார் என்று ஒரு மகனை அறுக்க துணிந்தார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவை ஏற்று தங்களையே அர்ப்பணித்து அல்லாஹ்வுக்காக வேண்டி தாங்கள் தேடி பெற்றெடுத்த குழந்தையையும் பலியிடுவதற்கு துணிந்தார்கள். அதனுடைய பரக்கத்து எவ்வளவு உயர்வானது, எவ்வளவு விசாலமானது, எவ்வளவு விரிவானது. அல்லாஹு தாலா இந்த உம்மத்திலே கியாமத்து வரையிலும் உலகையாவினுடைய குர்பானியுடைய அமலை பாக்கியாக நிரந்தரமாக ஆக்கி வைத்தான் என்பது மட்டுமல்ல, வபஷர் நாகுபி இஸ்ஹாக் நபி, இஸ்ஹாக் அலை இஸ்லாம் அவர்களை நாம் அவருக்கு சோபனம் சொன்னோம், சுப செய்தி சொன்னோம். ஒரு மனிதரை, அதுவும் ஒரு சாலிஹான ஒரு மனிதரை, அதற்கும் மேலாக ஒரு நபியாக இருக்கக்கூடிய இஸ்ஹாக் அலை இஸ்லாம் அவர்களை கொண்டு சுப செய்தி சொன்னோம் என்று. இது உலகையாவினுடைய குர்பானியினுடைய ஆகப்பெரிய பரக்கத் என்று சொல்ல வேண்டும். அல்லாஹு தஆலா உலஹையாவின் மூலமாக நாம் கொடுக்கக்கூடிய குர்பானியின் மூலமாக நமக்கு எந்த நஷ்டத்தையும் தரமாட்டான், எந்த கஷ்டத்தையும் தரமாட்டான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், வல் புத்ன ஜஅல்நாஹா லக்கும் மின் ஷஆஇரில்லாஹ் லக்கும் ஃபீஹா கைர் லக்கும் ஃபீஹா கைர் லக்கும் ஃபீஹா கைர். நாம் இந்த ஒட்டகங்களை அல்லாஹ்வுடைய சின்னங்களாக ஆக்கியிருக்கிறோம். உலஹையா என்பது அல்லாஹ்வுடைய சின்னங்கள். லக்கும் ஃபீஹா கைர், அதிலே உங்களுக்கு கைர் இருக்கிறது. உங்களுக்கான வாழ்க்கைக்கான எல்லா நலவுகளும் அதில் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பரக்கத்துகளும் அதில் இருக்கிறது. உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஆஃபியத்தும் ஆரோக்கியத்தும் அதில் ஆரோக்கியமும் அதில் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வகையான முன்னேற்றமும் அதில் இருக்கிறது. லக்கும் ஃபீஹா ஹைர், அதிலே சிறப்பு உண்டு உங்களுக்கு. அதனால் நீங்கள் அதை சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதிலே இந்த மோசமான இந்த காலகட்டத்திலும் கொரோனாவுடைய காலகட்டத்திலும் கூட நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் உதகையாவுடைய குர்பானியுடைய அமலை யாருக்கு வாஜிபாக இருக்கிறதோ அவர்கள் அதை கொடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும், அதை கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக இன்ஷா அல்லாஹ் இந்த முசீபத்திலிருந்து, இந்த பீடையிலிருந்து அல்லாஹு தஆலா அந்த உம்மத்தை பாதுகாப்பான், இந்த மனித சமுதாயத்தையே பாதுகாப்பான். அல்லாஹுடைய அல்லாஹுக்கு பிரி ஒப்பான இந்த அமலின் மூலமாக, அல்லாஹ் இதிலே வைத்திருக்கக்கூடிய கயிறின் மூலமாக, இந்த உலகையாவினுடைய அமலின் மூலமாக அல்லாஹு தாலா இந்த உம்மத்திற்கு, இந்த மனித சமுதாயத்திற்கு வெற்றியையும் ஈடேற்றத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பான். இந்த கொரோனா என்கிற முசீபத்தை விட்டும் இந்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாப்பான். எனவே இது மாதிரியான சமயங்களில் நாம் இந்த உலகையாவினுடைய அமலை, சில சிரமங்களை மேற்கொண்டாவது அதை நிறைவேற்றுவதற்கு, நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதற்கான செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டும். அதற்கு மும்முரமாக முயற்சித்து அந்த அமலை நிறைவேற்ற வேண்டும். அதே சமயத்திலே ஒரு விஷயத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு கால் நம்முடைய சூழலை பொறுத்து கொடுக்க முடியாமல் போய்விட்டால் உலகையாவுக்கு எதுவுமே பகரம் கிடையாது. உலகையாவுக்கு எதுவும் பகரம் கிடையாது. உலகையா என்பது இஹ்ராக்குத்தம், இரத்தம் ஓட்டுவது, பிராணிகளை அறுத்து பலியிடுவது தான். அதற்கு பகரமாக வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் வாஜிபான ஒருவர் அந்த குர்பானியை கொடுக்க முடியாத ஒரு நிர்பந்த நிலை ஏற்படுமேயானால், பிராணிகள் அபரிமிதமான விலைகள், வாங்க முடியாத அளவுக்கு விலையேற்றங்கள், சந்தையில் பிராணிகள் கிடைக்காமல் போவது, அல்லது பிராணி வாங்க முடியாத நிலை ஏற்படுவது, அல்லது நாட்டினுடைய சூழலிலே அறுக்க முடியாமல் போய்விடுவது என்று சொன்னால், 10, 11, 12 துலஹிஜாவினுடைய இந்த நாட்களில் நம்மால் அந்த பிராணியை அறுக்க முடியாமல் போய்விட்டால், ஒரு கால் நாம் குர்பானி வாங்கியும் பிராணி வாங்கியும் அறுக்க முடியாமல் போய்விட்டால் அந்த பிராணியை அப்படியே தர்மம் செய்ய வேண்டும். பிராணியை வாங்க முடியவில்லை, இக்கட்டான ஒரு சூழல் இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு பகரம் கலா என்று ஒன்று கிடையாது. ஆனால் அந்த குற்றத்திலிருந்து, அந்த பாவத்திற்கு பரிகாரமாக, அந்த பாவத்தை விட்டும் தப்பிப்பதற்காக அதற்கான கிரயத்தை நாம் சதக்கா செய்ய வேண்டும். அந்த உதகையாவினுடைய கிரயத்தை, அதற்கு எவ்வளவு கிரயம் வருமோ அந்த கிரயத்தை நாம் சதக்கா செய்ய வேண்டும். இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால், இதுவும் மார்க்கத்திலே சொல்லப்பட்ட ஒன்றுதான், குர்பானி ஆக முக்கியமானாமல் அதே சமயத்தில் சிலர் இந்த சதக்காவை இல்லை என்று மறுக்கிறார்கள். கண்டிப்பாக அப்படி கிடையாது. நம்முடைய சட்டத்தினுடைய ஃபிக்ஹுடைய நூல்களிலே
அவர்கள் தெளிவாக நமக்கு சட்டம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த பாவத்திலிருந்து கண்டிப்பாக முடியாத ஒரு நிர்பந்த நிலை ஏற்பட்டால் அந்த 10, 11, 12 ஆகிய நாட்களுக்கு பிறகு நாம் அதை அந்த தொகையை சதக்கா செய்துவிட வேண்டும். ஏழைகளுக்கு யார் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு, அதிலும் குறிப்பாக இந்த காலத்திலே இல்மனுடைய நிலை, மதாரிசுகளுடைய மதரசாக்களுடைய நிலை பலகீனமாக இருக்கக்கூடிய நிலையில மதரசாக்களுக்கு செய்து உதவி செய்வது, உதவி செய்து கொடுப்பதும் ஆகச் சிறந்த அமலாக இருக்கும். அல்லாமா காலி சைஃபுல்லா ரஹ்மானி அவர்கள் தங்களுடைய உரையிலும் இதை சொல்லியிருக்கிறார்கள். இது போன்ற காலத்திலே நஃபிலான குர்பானிகளை செய்யாமல், யாருக்கு குர்பானி வாஜிபோ அந்த வாஜிபான குர்பானிகளை நிறைவேற்றிவிட்டு மற்ற சமயங்களில் நாம் இறந்தவர்களுக்காக பலருக்காகவும் குர்பானி உதகையாக கொடுப்போம். இது போன்ற சமயங்களில் நஃபிலான குர்பானியை அதற்குரிய கிரயங்களை மதரசாக்களுக்கு கொடுப்பது, அதன் மூலமாக ஏழை யாருக்கு பட்டினியிலே பசியிலே வாடுகிறார்கள் அவர்களுக்கு கொடுப்பது, அந்த நஃபிலான குர்பானியினுடைய நிலையை கொடுப்பது ஆகச்சிறந்த அமலாக இருக்கும் என்பதையும் காலி சைஃபுல்லா ரஹ்மானி சாப் அவர்கள் தங்களுடைய உரையிலே சொல்லியிருக்கிறார்கள். இதுவெல்லாம் ஒரு நிர்பந்த சூழலில் முடியாமல் போகக்கூடிய நிலையில் சொல்லப்படுகிற சட்டம். அதே போன்று வாஜிப் அல்லாத குர்பானிக்காக சொல்லப்படுகிற சட்டம். இதை நாம் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய மனதிலே நிலைநிறுத்த வேண்டும். அல்லாஹு தாலா இந்த உலகையாவினுடைய குர்பானியுடைய அமலை இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய நாட்களிலே, நகருடைய அழுக்கப்படக்கூடிய நாட்களிலே முழுமையாக எப்பொழுதும் ஒன்று குர்பானி கொடுத்து அதன் மூலமாக இந்த மனித சமுதாயம் எல்லா வகையான ஹைர் பரக்காத்துகளையும் பெறுவதற்கும், எல்லா வகையான முசீபத்துகளிலிருந்தும் பாதுகாப்பு பெறுவதற்கும் அல்லாஹு தாலா தௌஃபிக் செய்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.